தேவம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற மாண்பு பாரத பிரதமர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மாண்பு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் இங்கே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்களே, சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்களே, வரவிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற நம்முடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து தலைவர் பெருமக்களே, வரி புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர் பெருமக்களே, வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நபர்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே சமர்ப்பித்து, இன்றைய கோவையிலே நடைபெறுகின்ற மிகப்பெரிய தேர்தல் பிரச்சார கூட்டம், இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அறிமுகம் செய்து மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வருகின்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழ்பெற்ற கோவை நாட்டின் மீது பற்று கொண்டுள்ள நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நாட்டில் நிலையான ஆட்சி, திறமையான பாரத பிரதமர், வலிமைமிக்க பாரத பிரதமர், மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வருவதற்காக நடைபெறுகின்ற மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நம்முடைய கொங்கு மண்டலத்திலே. நமது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று அறிவித்து விட்டோம். அதே நேரத்திலே எதிரணியிலே இருக்கின்றவர்கள் தேடி தேடி பார்த்து பிரதமரை பார்க்கின்றார்கள். இதுவரை பிரதமரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மட்டும், காங்கிரசுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவரோடு இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கட்சிகளெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொருவரும் பிரதமராக வேண்டும் என்று நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே ஒரு ஒற்றுமை இல்லை. ஆகவே இதுவரை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற கட்சியுடைய தலைவர்களெல்லாம் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே சொல்லாமல் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அணி சொல்வதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்று. ஆனால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பாரத பிரதமர் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும், அவர்தான் பாரத பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு விட்டோம். அது மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கின்ற நம்முடைய பல்வேறு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்திருக்கின்றன. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பாரத பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி தான் என்று பிரதமர் வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு வாக்குகள் சேகரிக்கின்றன. ஆகவே இந்தியாவிலேயே பிரதமர் வேட்பாளரை ஒருவர் தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டுகின்றது, அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். 130 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த மிகப்பெரிய தேசத்திலே ஒருவரைத்தான் பாரத பிரதமர் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஸ்டாலின் மட்டும் ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தை யாரும் அவருடைய கூட்டணி இருக்கின்ற தலைவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, ஆகவே மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்த பிறகு நல்ல அறிவிப்பு நமக்கு கிடைக்கும். தேர்தலிலே வெற்றி நம் பக்கம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட நம் வேட்பாளர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் 40 வெற்றிபெறும். நம்முடைய கூட்டணி 40 இடங்களிலும் 40 வெற்றிபெறும். சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18க்கு 18 வெற்றி பெறும். அதே போல இன்றைய தினம் பல்வேறு திட்டங்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மக்கள் நலனுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருடந்தோறும் வழங்கும் என்ற அறிவிப்பு சிறந்த அறிவிப்பு, விவசாயிகள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற திட்டம். அதே போல
விவசாயிகளுக்கு 1 லட்சம் வரை வட்டில்லா கடனாக அறிவிக்கப்படுகின்றார்கள். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் விவசாய பெருமை மக்களின் நலனை கருதி அறிவிக்கப்பட்ட அற்புதமான திட்டம். இது விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை நேரத்திலே தெரிவித்து, அதே போல நதிகள் இணைப்புக்காக அதற்கும் திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படி நதிகள் இணைப்பு திட்டம் வருகின்ற பொழுது தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் இதன் மூலமாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படி இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திலே தேவையான நீர் கிடைக்கும். வேளாண் பெருமக்கள் அவர்கள் உரிய காலத்திலே நடவு செய்வார்கள், தகுந்த விளைச்சலை பெற முடியும், லாபகரமான தொழில் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, அதே போல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 2G ஸ்பெக்ட்ரம் மூலம் இன்றைக்கு தமிழகத்திற்கு தலைமுனைய வைத்தது அந்த திராவிட முன்னேற்ற கழக இருந்த அமைச்சர். அவை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கு உலகளவிலேயே தமிழர்களை தலைமுனைய வைத்தது இந்த 2G ஸ்பெக்ட்ரம் மூலம். அவை அப்படிப்பட்ட ஊழல் செய்தவர்கள் இன்றைய தினம் ஊழலை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தேர்தலை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தலே நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புதேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய நலன் காக்கப்படுகின்ற அரசாக இருக்கின்றது. ஏரிகள் குளங்கள் முழுவதும் தூர்வாரப்பட்டு குடிமராமத்து திட்டத்தை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்படும். அதே போல பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஆங்காங்கே நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டி பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல மத்திய அரசு இன்றைக்கு நம்முடைய கோவை திருச்சி சேலம் சென்னை போன்ற இடங்களிலே தொழிற்சாலைகள் உருவாவதற்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் இன்றைக்கு டிஃபென்ஸ் காரிடர் திட்டத்தை இன்னைக்கு உருவாக்கி தொழில் வளம் வைக்க நகரமாக இதையெல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது திட்டம் கொண்டு வருகின்ற பொழுது தொழில் மிக்க நகரமாக இருக்கும். இதனால் வேலைவாய்ப்பு பெருகும். ஆகவே மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும். திறமையான பாரத பிரதமர் வாக்களிப்பீர். நம்முடைய வேட்பாளர் அறிவிச்சவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாவர சின்னத்திலே, அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் தியாகராஜன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். பொள்ளாச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் திரு சி மகேந்திரன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். திருப்பூர் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் ஆனந்த் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். ஈரோடு நாடாளுமன்ற வெற்றிவாளருக்கு கொங்கின்ற மணிமாறனுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். ஆகவே தமிழகம் முழுவதும் போட்டியிடுகின்ற நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அந்தந்த சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடுத்தார்கள். இன்றைக்கு எதிர்காலம் தமிழகம் சிறப்பாக இருக்கும் என்றால் ஒரு திறமையான பாரத பிரதமர் நாட்டை ஆளுகின்ற பொழுது தமிழகம் வளம் பெறும் சிறக்கும். ஆகவே நம்முடைய திறமையான தகுதி வாய்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக நாம் தமிழகத்திலே 100க்கு 100 வெற்றியை அவருக்கு தருவோம். 40 நமதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். இந்திய நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச நாடுகளில் எந்த நாட்டில் காலடி வைத்தாலும் அந்த நாட்டில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வருங்கால பிரதமர் மரியாதைக்குரிய நம்முடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக உரையாற்றுவார். அவருடைய உரையை நம்முடைய மாநில பொது